So next we are going to see about the Adam Smith theory of absolute cost advantage with a diagram. In this theory, Adam Smith argued that all the nations can be benefited when there is a free trade and specialization in the terms of their absolute cost advantage. Already na sonne ena sonne appadina or country vende and naatla or porula vende innoru naatla irundhu urpatti senja cost kammi aguma illa adhe porula வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணால் காஸ்ட்டு கம்மியாக இருக்குமா அப்படின்றத யோசிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வி ஆர் டேக்கிங் டூ கண்ட்ரீஸ், இந்தியா அண்ட் அமெரிக்கா. இந்தியா அண்ட் அமெரிக்கா, தட் இஸ் அக்கார்டிங் டு ஆடம் ஸ்மித் த பேசிஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் வாஸ் அப்சல்யூட் காஸ்ட் அட்வான்டேஜ். ட்ரேட் பிட்வீன் டூ கண்ட்ரீஸ் வுட் பி மியூச்சுவலி பெனிஃபிஷியல். When one country produces a commodity at an absolute cost advantage over the other country, which is in turn produces another commodity at an absolute cost advantage over the first country. இது வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் வச்சு சொன்னால் தான் இந்த இந்த பேராக்குரிய மீனிங் புரியும். ஸோ நம்ம என்னென்ன அசம்ஷன்லாம் இந்த தியரியில் இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். என்னென்ன அசம்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா, தெர் ஆர் டூ கண்ட்ரீஸ், அதாவது இந்தியா அண்ட் அமெரிக்கா. இந்தியா அண்ட் அமெரிக்கா, இங்கே வந்து உங்கள் புக்கில் வந்து சைனான்னு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து சைனா வந்து வார் நடந்துகிட்ருக்கு நம்ம நாட்டு எல்லையில். ஸோ வந்து நம்ம சைனா ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. அதனால் நம்ம எக்ஸாம்பிளுக்கு கூட நம்ம வந்து அமெரிக்காவை எடுத்துக்கலாம், சைனா வேணாம். ஸோ தெர் ஆர் டூ கண்ட்ரீஸ், அமெரிக்கா அண்ட் இந்தியா. அண்ட் டூ, இந்த மாடலில் வந்து 2x2 அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்தியா ரெண்டு ப்ராடக்ட்டு, அமெரிக்கா ரெண்டு ப்ராடக்ட், இவங்க ரெண்டு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஸோ லேபர், ரெண்டு கண்ட்ரிக்குமே லேபர் அப்படின்றது ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன். ரெண்டு கண்ட்ரிக்குமே ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து லேபர். அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லேபர் யூனிட்ஸ் ஆர் ஹோமோஜீனியஸ், ஒரே மாதிரி இருப்பாங்க லேபர் யூனிட்ஸ். இப்போ இங்கே கூலி ஆட்களை வச்சு தான் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி அமெரிக்காவும் கூலி ஆட்களை வச்சு தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. And then the cost or price of commodity. இப்போ வந்து இந்தியா வந்து வீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது, அமெரிக்கா வந்து கிளாத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ இந்தியா வந்து வீட்டில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான காலநிலை நம்ம நாட்டில் அதிகமாக இருக்கிறதுனால வீட்டை அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆனால் இந்த அமெரிக்கா வந்து கிளாத்தை ரொம்ப ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ அமெரிக்கா வந்து என்ன செய்யுதுன்னா, இந்தியாட்டேருந்து வீட்டை பர்ச்சேஸ் பண்ணுது, இந்தியா வந்து அமெரிக்காட்டேருந்து கிளாத்தை பர்ச்சேஸ் பண்ணுது. அப்போ இந்த இந்தியா அமெரிக்காட்டேருந்து வாங்கக்கூடிய இந்த கிளாத்தோட ப்ரைஸ், அதே சமயத்தில் அமெரிக்கா இந்தியாவிலேருந்து வாங்கக்கூடிய வீட்டோட ப்ரைஸ், அதுதான் காஸ்ட் ஆர் ப்ரைஸ் ஆஃப் த கமாடிட்டி மெஷர்டு பை த அமௌண்ட் ஆஃப் லேபர் ரெக்கயர்டு டு ப்ரொடியூஸ் இட். இதை வந்து அமெரிக்கா இந்தியாவிலேருந்து வீட்டை வாங்குகிற ப்ரைஸு, அது வீட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும் அதே நாட்டில் வீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான ப்ரைஸை விட கம்மியாக இருந்தால் அது என்ன நினைக்கும், இட் இஸ் பெட்டர் வி கேன் பர்ச்சேஸ் ஃப்ரம் இந்தியா அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா. ஸோ அதுதான் காஸ்ட் அட்வான்டேஜ். அண்ட் தெர் இஸ் நோ டிரான்ஸ்போர்ட் காஸ்ட். அவங்க ரெண்டு பேருக்கும் டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் வந்து ஈக்குவல் ஆயிரும். ஏன்னா இந்தியா வந்து கிளாத்தை பர்ச்சேஸ் பண்ணுது, அமெரிக்கா வந்து வீட்டை பர்ச்சேஸ் பண்ணுது. ஸோ ரெண்டு நாடுகளுக்கு இடையேயான டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் வந்து சேம் ஆயிரும். அப்போ எந்த நாடு இன்னொரு நாடு வந்து கொடுக்கறது ஈக்குவல் ஆயிரும்னு சொல்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் த அசம்ஷன். ஸோ தேர் ஆர் டூ கண்ட்ரீஸ் அண்ட் டூ கமாடிட்டீஸ் அண்ட் லேபர் இஸ் த ஒன்லி ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் லேபர் யூனிட்ஸ் ஆர் ஹோமோஜீனியஸ். த காஸ்ட் ஆர் ப்ரைஸ் ஆஃப் அ கமாடிட்டி மெஷர்டு பை த அமௌண்ட் ஆஃப் லேபர் ரெக்கர்டு டு ப்ரொடியூஸ் இட், தெர் இஸ் நோ டிரான்ஸ்போர்ட் காஸ்ட். ஸோ இந்த அப்சல்யூட் காஸ்ட் அட்வான்டேஜ் தியரி கேன் பி இல்லஸ்ட்ரேட்டட் வித் ஹெல்ப் ஆஃப் ஒன் சார்ட் அண்ட் அ டயக்ராம். இன் திஸ் சார்ட் கண்ட்ரி என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியா அண்ட் அமெரிக்கா கண்ட்ரியில் வந்து வீட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அவுட்புட் பெர் யூனிட் ஆஃப் லேபர் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு லேபர் 20 யூனிட் அவுட்புட்டை கொடுக்குறாரு. அதே சமயத்தில் சைனாவில் வந்து அதே லேபர் 8 யூனிட் ஆஃப் வீட்டை தான் கொடுக்குறாங்க. அப்போ இது வந்து இந்தியா வெல்வர்ஸ்டியின் வீட் ப்ரொடக்ஷன் அண்ட் கிளாத் பாருங்கள். அமெரிக்கா இந்தியாவில் 6 யூனிட்ஸ் தான் ஒரு லேபரை வச்சு ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. அதே கிளாத்தை அமெரிக்காவில்
ஒரே லேபர் வச்சு 14 யூனிட்ஸ் ஆஃப் கிளாத்தை ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. ஸோ அமெரிக்கா இஸ் வெல் வர்ஸ்ட் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் கிளாத். வித் திஸ் சார்ட் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் விச் கண்ட்ரி இஸ் வெல் வர்ஸ்ட் இன் விச் ப்ராடக்ட். ஸோ இந்தியா இஸ் வெல் வர்ஸ்ட் இன் த வீட் ப்ரொடக்ஷன், தென் அமெரிக்கா இஸ் வெல் வர்ஸ்ட் இன் த கிளாத் ப்ரொடக்ஷன். லெட் அஸ் சீ த டயக்ராம். இன் திஸ் டயக்ராம் we can draw the diagram. In x axis cloth commodity taken, in y axis wheat commodity taken, then with the one unit of labor, with the one unit of labor India produced 20 wheat. India produced 20 wheat. The same time India produced 6 unit cloth only. So 20 unit wheat and 6 unit cloth. In case of country America, America produce 14 units of cloth and 8 unit of wheat. So in 8 unit of wheat and 14 unit of cloth. From the illustration, it is clear that India has an absolute advantage in the production of wheat over China. And China has an absolute advantage in the production of cloth over India. அதாவது இந்த டயக்ராமில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அமெரிக்கா வந்து வெல் வர்ஸ்ட் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் கிளாத். என்னென்னா சேம் லேபரை தான் யூஸ் பண்ணுறாங்க, ஒரே லேபர் தான், சேம் லேபர் ப்ரொடியூஸ் 14 கிளாத்ஸ். அதே சமயத்தில் வீட்டை வந்து எவ்வளோ தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, 6 தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ பூவர் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் வீட் அண்ட் ரிச் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் வீட். அண்ட் இந்தியா இஸ் ரிச் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் வீட் அண்ட் பூவர் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் கிளாத். ஸோ Therefore, India should specialize in the production of wheat and import cloth from China. அப்போ என்ன பண்ணலாம், இந்த வீட்டை மட்டும் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம், அதே சமயத்தில் கிளாத்தை வந்து நம்ம எங்கேருந்து வாங்கிக்கலாம், அமெரிக்காட்டேருந்து வாங்கிக்கலாம். ஏன்னா நம்ம அதுக்காக இன்கர் பண்ண வேண்டிய லேபர் காஸ்ட் வந்து அதிகம். இதே இந்த அமெரிக்காவிலேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணோம்னா நம்ம காஸ்ட் அட்வான்டேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வீட்டை வந்து நம்ம நாட்டிலேயே ப்ரொடியூஸ் பண்ணலாம், கிளாத்தை வந்து அமெரிக்காட்ட இருந்து இம்போர்ட் பண்ணிடலாம். அதே சமயத்தில் அமெரிக்கா என்ன பண்ணலாம் அப்படின்னா, வீட்டை இந்தியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம், கிளாத்தை வந்து அமெரிக்காலேயே ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிடலாம். இட் இஸ் கால்ட் காஸ்ட் அட்வான்டேஜ். ஸோ ஆடம் ஸ்மித் தியரி ஆஃப் அப்சல்யூட் காஸ்ட் அட்வான்டேஜ், வி வில் சீ அபவுட் the basis of international trade. There was a cost, absolute cost advantage between the two countries. The two countries mutually beneficial. When one country produces a commodity at an absolute cost advantage over the other country, which is in turn produce another commodity at an absolute cost advantage over the first country. Pass.